நம்முடைய முகங்கள் எடுத்து பார்த்தா ஹோமத்துல என்னெல்லாம் இருக்கு, ஹோம கல் இருக்கு. அந்த குண்டம் அமைக்கும் இரும்புலையோ கல்லுலையோ மண்ணிலையோ அது. அடுத்தது ஹோமத்துல அந்த கட்டைகள் இருக்கு, அடிப்படையான கட்டை, அக்னிக்கு பேஸ் ஆரம்பம் அந்த கட்டை. அடுத்தது அக்னி, அந்த கட்டையை எரிக்கும் போது ஏற்படுற. அடுத்தது அந்த அக்னியில நாம வைக்கிற நாலு பேர் உட்கார்ந்து ஒருத்தர் நெய்யை விடணும், ஒருத்தர் அந்த ஹோமத்துக்கான திரவிய அந்த சமித்துகள், அந்த குச்சி இந்த குச்சின்னு அதை அதனுடைய பொடிகள் அல்லது இலைகள் அதெல்லாம். ஒருத்தர் வந்து குழக்கட்டையோ சாதமோ அப்படின்னு ஒருவர், அது மாதிரி மூணு பேர் நாலு பேர் உட்கார்ந்துட்டு ஹோமம் செய்வோம். அந்த அக்னியில வைக்கக்கூடிய இந்த ஆகுதிகள் இதெல்லாம் ஆகுதிகள். பிரம்மா பிரம்மா அர்ப்பணம், பிரம்மா ஹவிஸ், அதுக்கப்புறம் பிரம்மா அக்னோ அக்னி, பிரம்மன் ஆகுதம் ஆகுதிகள், பிரம்மைவ தேன கந்தவ்யம். இதெல்லாம் யாருக்கு கந்தவ்யம், இது யாருக்கு போய் சேர்றது? இந்திரனுக்கு, பிரஜாபதிக்கு, பிள்ளையாருக்கு, நவகிரகங்களுக்கு, யாருக்கு போய் சேர்றதோ அவர் அங்க டெஸ்டினேஷன். பிரம்மைவ தேன கந்தவ்யம், பிரம்ம கர்ம சமாதினா. இப்போ இதை செய்யக்கூடிய அந்த செயல், இதை நம்ம அந்த கையெழுத்து ஊத்துற அந்த செயல், அனைத்தும் பிரம்மம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அதுலதான் இன்னைக்கு யஜ்ஞங்களுடைய வர்ணனை ஆரம்பிக்குது. அனைத்தும் பிரம்மம், நம்மளால பார்க்க முடியுமா? எல்லாத்தையும் வெவ்வேறா தான் பார்க்கணும். நாலு பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னா நாலு பேரையும் வெவ்வேறா பார்க்கணும். கட்டையில செய்த கரண்டி, தங்கத்துல செய்த கரண்டி, ரெண்டையும் வெவ்வேறா பார்க்கணும். சமித்துகள், அந்த குச்சி இந்த குச்சி, நார்த்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சமைத்து தனித்தனியா இல்லாம எல்லாத்தையும் பொடி பண்ணி காமனா ஒரு பொடியா இருக்கும். அந்த பொடி தான் அப்படியே கொட்டுவோம் நமக்கு. ஆனால் தனித்தனியா வேணும், இது அரச குச்சி, இது நாயுருவி அப்படின்னு தனித்தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். எப்படியும் அக்னியில போனா எல்லாமே சாம்பலா இருக்கும், ஆனா கூட நமக்கு தனியா வேணும். ஏன்னா தனியா பார்க்கிறோம், தனித்தனியா பார்த்து. அடுத்தது மந்திரங்கள், இந்த மந்திரம் சொல்லணும், அக்னி மிருத்யுஞ்சய மந்திரம்னா அதை மட்டும் சொல்லி ஹோமம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். மந்திரங்களை தனிமைப்படுத்தணும். இப்படி தனித்தனியா பார்க்கிறோமே, எல்லாத்தையும் பிரம்மமா, ஆனா தனித்தனியா இருக்கும். படைப்புல வந்து டைவர்சிட்டி இருக்கத்தான் இருக்கும். டைவர்சிட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது நல்ல பார்வை இல்லை. படைப்புனாலே ரொம்பவும் எனார்மஸ் டைவர்சிட்டி, ஆயிரக்கணக்குகளில் விதங்கள் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும். அப்படி இருக்கும்போது டைவர்சிட்டி அழிக்கணுங்கிறது நம்ம சொல்லது, ஆனால் கூட இந்த டைவர்சிட்டிக்கு பின்னால் ஒரே பிரம்மத்தை பார்க்குற ஒரு பார்வை அது வந்து உருவாகணும். அந்த ஸ்லோகம் அதை தான் சொல்றது, பிரம்மா அர்ப்பணம், பிரம்ம ஹவி, பிரம்மாக்னோ, பிரம்மணோ, பிரம்மை வர்த்தேன கந்தவ்யம், பிரம்ம கர்ம சமாதி. அப்படி அந்த அந்த ஒரு பார்வை, இந்த உலகத்தை நம்ம வந்து இந்த யஜ்யங்கள் பற்றிய இந்த ஒரு அஞ்சு ஏழு எட்டு ஸ்லோகம் அதை நமக்கு இந்த உலகத்தை பற்றிய பார்வையை நமக்கு சொல்லி கொடுக்குது. இப்போ எல்லாத்தையும் சிவனா பார்க்க, அப்படி ஒரு நிறைய பாடல்கள் இருக்கு. அப்படி ஒரு பாடல், எல்லாவற்றையும் சிவமா பார்க்க, அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவில்லார், அறிவில்லாதவன் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அப்படின்னு. அன்பே சிவமாவது யாரும் அறியலார், அன்பே சிவமாவது, அன்புதான் சிவம், சிவனுடைய வெளிப்பாடு. அன்பே சிவமாவது அறிந்தவுடன்
அன்புதான் சிவம் அப்படிங்கிறது அறிந்த பின்னர் அன்பே சிவமயமாக அமர்ந்திருந்தாரே திருமூலருடைய பாடல். இது வெவ்வேறன்னு நினைக்கிறோம், வெவ்வேறன்னு பார்க்கிறது அறியாமை. அப்படி பார்க்கிறது யாருக்கு சரியான பார்வை கிடைக்கிறது? இது அன்பு சிவனுடைய வெளிப்பாடு விபூதி அப்படின்னு யாரு அறிந்து விட்டாரோ அவர் அன்பே சிவமயமாக அமர்ந்திருந்தாரே அமர்ந்திருப்பாரே அப்படிங்கிறார் திருமூல். அப்படி எல்லாவற்றையும் பிரம்மமாக பரமாத்மனாக பரமாத்மாவுடைய அம்சமாக பரமாத்மாவுடைய வெளிப்பாடாக நம்ம வந்து டைவர்சிட்டியில மயங்குறோம். சூரிய உதயம், சூரிய உதயம் வந்து கன்னியாகுமரியில பார்த்தா என்ன, நம்ம ஊர்ல எல்லையில இருக்கிற தோட்டத்துல பார்த்தா என்ன, இல்ல நம்ம வீட்டு மொட்டை மாடியிலன்னு பார்த்தா என்ன? சூரிய உதயம்ங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே சூரிய உதயம். ஆனா அதை கூட நம்ம வந்து கன்னியாகுமரியில போயிட்டு அந்த கடல்ல போய் பார்த்தா அதை ஒரு விசேஷமா நினைக்கிறோம். டெய்லி நம்ம வீட்டு மாட்டை மொட்டை மாடியில சூரியன் உதயமா இருக்கும், அதை நமக்கு பார்க்கறதுக்கு நமக்கு அது அது ஏதோ அதை பற்றிய ஒரு அந்த ஈக்குவல் அதே பாவனை வரும். காலையில் எழுந்த உடனே மொட்டை மாடிக்கு போயிட்டு சூரியனை ஒரு செகண்ட் பார்த்துட்டு அந்த உதிக்கிற சூரியனுடைய அந்த ஸ்வர்ண நிறம் பொன் நிறத்தை பார்த்துட்டு ஒரு செகண்ட் நாலு மூச்சு எடுத்துட்டு திரும்பி வந்த போகிற சின்ன விஷயம். இது சூரிய உபாசனை. அது பிரம்மமா அந்த சூரிய உதயமுடைய அழக அது எந்த ஊர்ல இருந்தாலும் இதை கூட நம்ம பாகுபடுத்தி இது உயர்ந்தது அது சிறப்பு அதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவழிச்சுட்டு கன்னியாகுமரிக்கு போயிட்டு அங்கே ஹோட்டல்ல லாட்ஜில் ரூம்ல தங்கிடுச்சு அங்கே போயிட்டு திடீர்னு பார்த்தா இவ்வளவெல்லாம் தயார் பண்ணிட்டு போனப்போ பார்த்தா அன்னைக்கு ஒரே மேகங்களா இருக்கும், நமக்கு சூரிய உதயமே கிடைக்காது, இல்லை போட்டு ஃபுல்லா போயிடும், சன்ரைஸ் சமயத்தில் நம்ம அந்த பாறமையில் இருக்க மாட்டோம், கரையில் இருக்கும், சூரிய உதயம் கரெக்டாக பார்க்க முடியாது, 100,000 செலவழிச்சிருப்போம், 60,000 செலவழிச்சிருப்போம். அதை உயர்ந்ததுன்னு நினைக்கிறோம், அதனால மனசு வருத்தமும் அதிகமாக இருக்கு. இப்படி எல்லாவற்றையும் பிரம்மமாக. நேற்று நீங்கள் 10வது அத்தியாயத்தில் இன்னைக்கு நான் அந்த இன்னொரு குரூப்பில் புத்தி ஞானம் சமோ சமா சத்தியம் தம சம சமோ சுகந்துக்கும் பௌபாவோ பயம்சா பயமே விஜ அஹிம்சா சமதா துஷ்டி ஸ்தபோதானம் யசோயிச அப்படின்னு சொல்ற இத்தனை பெரிய லிஸ்ட்டை கொடுக்கும். இதெல்லாம் ஜீவன்கள்ல இருக்கிற தன்மைகள், அந்த தன்மைகள் எல்லாம் என்னுடைய வெளிப்பாடு, என்னுடைய விபூதி. எது புத்தி? இப்ப நாம் என்ன நினைக்கிறோம்? நான் புத்திசாலியா இருந்தா நான் வந்து அது என்னுடைய சொத்துன்னு நினைக்கிறேன் அந்த புத்தியை. அது இறைவனுடைய வெளிப்பாடு, உள்ளேந்து எனக்குள்ள அவன் வந்து புத்தி கூர்மையான புத்தி மூலமா அவன் உள்ளேந்து தான் இருப்பதை உணர்த்துறான் அப்படிங்கிற எண்ணம் வருதில்லை நமக்கு, அது என்னுடைய சொத்துன்னு நினைக்கிறோம். அதனால்தான் அந்த புத்தியில கிடைக்கிற மார்க்கை வச்சு நமக்கு அதை முழுக்க நானே என்னுடைய வைத்த நிரப்பவே அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அது என்னுடைய சொத்தே இல்லைங்கிறார் அவர். இதெல்லாம் நான், ஜீவன்களில் இருக்கும் இந்த சுபாவங்கள் எல்லாம் நான், என்னுடைய எண்ணிலிருந்து உதித்தன. அப்படி ஒரு பார்வை வந்துடுச்சுன்னா நான் வந்து என்னுடைய இந்த புத்தி வந்து என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, இந்த சம்பாதிக்கிற ஆற்றல் என்னுடையது, இந்த சங்கீத திறமை என்னுடையது, இதை வச்சு லட்சங்கள்ல பணம் பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. நம்ம பணம் வேணும், வீடு வேணும், சம்பாதிக்கணும், வாழ்க்கையில அவசியமான சாப்பாடோ மற்ற விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஆனா இப்போ லஞ்சம் வாங்குறாரு, எதுவும் கிடைக்காததுனால லஞ்சம் வாங்குறாரா? தான் இருக்கிற அந்த பதவி வந்து தன்னுடைய ஆளுமையினால பர்சனாலிட்டினால தன்னுடைய ஆற்றலினால தனக்கு கிடைச்சது, தனக்கு இது ஒரு அதிகாரம்னு நினைக்கிறேன். அந்த லஞ்சம் வாங்குது கலெக்டர்கிட்ட நிறைய வசதிகள் கலெக்டருக்கு கிடைக்கிறது,
காரு கிடைக்கிறது, குவார்ட்டர்ஸ் கிடைக்கிறது, சம்பளம் கிடைக்கிறது, மொபைல் கிடைக்கிறது, டேபிள் கிடைக்கிறது, கம்ப்யூட்டர் கிடைக்கிறது, லேப்டாப், இதெல்லாம் எனக்கு, எனக்கே எனக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லடா, மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய உன்னுடைய அந்த நிலைக்காக இது கொடுத்துரு, இதெல்லாம் உன்னுடைய நாற்காலிக்கு, உனக்கு இல்லை, கலெக்டருங்கிற அந்த நாற்காலிக்கு கிடைச்சு, இது உன்னோடது இல்லை. அந்த கலெக்டருக்கு கிடைச்ச காரை வச்சு மனைவிய சினிமாவுக்கு ஷாப்பிங் சென்டருக்கு அனுப்புவது மிகப்பெரிய பாவம். ஈரோட்ல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர் வந்து பைக்ல வருவார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, தன்னுடைய பைக்ல, தன்னுடைய சம்பளத்திலேருந்து பெட்ரோல் ஊற்றுவார். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டு அங்க இருக்கிற அந்த டியூட்டிக்காக போகும்போது அவர் போலீஸ் ஜீப்ல போவார், அரசாங்கத்துடைய ஜீப்பில், அரசாங்க பெட்ரோல். தெளிவா இருந்த இந்த இந்த ஜீப்பு எனக்கு உரிமையானது, உரிமையா உண்மையில? அவன் வேற ஊருக்கு போயிட்டான்னு வச்சு, எஸ்பியா இருக்கிற ஆளு, என்னுடைய திருச்சி ஜில்லாக்கு எஸ்பியா இருக்கிற ஆளு பஞ்சாப்ல ஜலந்தருக்கு போறான் மனைவி குழந்தைகளோட. அங்க போனா அவன் எஸ்பின்னு சொல்லிண்டா அங்க அதிகாரம் இருக்கா, இந்த வண்டி இந்த இதெல்லாம் வசதிகள்லாம் அங்க கிடைக்குமா? ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறான், அதுக்கப்புறம் கிடைக்குமா? அப்போ இது அவனுடையது இல்லை, அதெல்லாம் அங்கேயே விட்டுட்டு தான் அவன் வீட்டுக்கு போகணும். ஆனா இவனுடைய பார்வையில கோளாறு இருக்கிறதுனால அதையெல்லாம் தன்னுடையதுன்னு நினைக்கிறான். எப்படி வண்டி, குவார்டர்ஸு, மொபைலு, டேபிளு, ஃபைலு, இதை வெளிப்பொருட்கள் அப்படி நினைக்கிறோமோ அப்படி நமக்குள்ள இருக்கிற இந்த திறமைகள், ஆற்றல்கள், சுபாவங்கள், இதெல்லாம் கூட அவனுடைய வெளிப்பாடு. அவன் உள்ளே இருந்து ஒளியேற்றி நமக்குள்ள தான் இருப்பதை உணர்த்துகிறான், ஒளியேற்றி அஞ்ஞானத்தை அகற்றுகிறான். அதான் சொன்ன, இன்னைக்கு ஒரு போட்டோ வந்தது எனக்கு, லாரன்ஸ்னு ஒரு சினிமா நடிகை, அவன் என்ன பேரு, ராகவ லாரன்ஸ் அப்படின்னு ஒரு பேர், இந்த சில படம்லாம் நடிச்சான், என் முனி அந்த படம் அவன் நடிச்சான், காஞ்சன் அவருடைய மகள் பெண்ணோட ஒரு போட்டோ, அவளும் லாரன்ஸும் நிற்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்தது எனக்கு. அந்த பெண்ணுடைய ஒரு முகத்துடைய ஒரு பாதி முழுக்க செடஞ்சிருக்கு, கண்ணு விழி அப்படி இவ்வளவு பெருசா இருக்கு, இந்த பக்கம் ஃபிளாட்டா இருக்கு, ஆக்சிடென்டா நோயா தெரியல எனக்கு, அதெல்லாம் பின்னணி தெரியாது. இப்போ இந்த இதை நம்ம என்ன பண்ணுவோம், உடனே முகத்தை சுழிப்போம், அவலட்சணம், விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இது விகாரமா? ஆமா, விகாரம்தான். ஏன்னா நமக்கு ரெண்டு கண் இப்படி இருக்கணும், நடுவுல மூக்கு இருக்கணும், நெச்சி இப்படி இருக்கணும், தலையில மயில் இருக்கணும், ரெண்டு காது இந்த இடத்துல இருக்கணும், வாய் இருக்கணும், இதுதான் லட்சணம். கொஞ்சம் காது இந்த பக்கம் இருந்தா தலை வந்து கோம்ப மாதிரி இருந்தா, இல்ல கண்ணு வந்து ஒண்ணு கீழே ஒண்ணு மேல இருந்தா, மூக்கு ரொம்ப சப்பையா இருந்தார், இந்த தாடை வந்து அப்படி பிளாட்டா கீழே போச்சுன்னா உடனே நம்ம அவலட்சணம், நார்மல் இல்லை அப்படின்னு. ஆனா அந்த அவலட்சணத்தை கூட பரமாத்மாவுடைய ஒரு வெளிப்பாடாக, இம்பர்ஃபெக்ட் வெளிப்பாடு. எப்படி பர்ஃபெக்ட்னா என்ன? நமக்கு நான் என்னுடைய மூஞ்சி தான் பர்ஃபெக்டா? இப்படி ஒரு பார்வை நமக்கு கிடைக்கணுங்கிறார். அப்போ இன்னும் எதிர்காலத்தை விபூத்தியை பத்தி சொல்ல போறார். எல்லாவற்றிலையும் படைப்புடி அணு அணுவிலையும் என்னை பார்க்கிற விபூதி வேணும். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றது, சுபாவங்கள், ஜீவன்ல இருக்கிற பல இந்த தன்மைகள் எல்லாம் என்னுடைய வெளிப்பாடு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இடத்துல பிரம்மார்ப்பணம், பிரம்மாவி பிரம்மார்த்தம், பிரம்மணாம்சம், பிரம்மீவ தேன தவிரம் பிரம்ம கர்ம சமாதினா
அப்படின்னு சொல்வார். அடுத்ததுலேருந்து ஒரு சில ஸ்லோகங்களில் அவர் பல்வேறு யஜ்யங்களை குறிப்பிடுவார். தெய்வமேவா பரே யஜ்யம் யோகின பரிவாசது பிரம்மாஜ்ஞாவ பரே யஜ்யம் யஜ்யோனை வைப்பது குறித்து. இப்போ பக்தர்கள் பலர், பல யோகிகள் தெய்வங்களுக்கு ஹோமம் பண்ணுறார், தெய்வங்களுக்கு யஜ்யம் செய்யும், அக்னிக்கு, பிரஜாபதிக்கு, இந்திரனுக்கு, ருத்ரனுக்கு, மகாவிஷ்ணுவிற்கு அப்படின்னு. ஆனால் ஞானி பிரம்மமாகிய அந்த ஆத்மாவினாலே ஆத்மாவுக்கே ஹோமம் பண்ணு. அது இது நம்ம சொல்றதுக்கே புரியாத வார்த்தை, கேட்டாலும் புரியாத வார்த்தை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அப்ஸ்ட்ராக்ட், ஒரு மாதிரி கருத்துக்கு. ஞானி பிரம்மம் அவ்வாட்டு கிடக்கிறார், அவருக்கு எந்த இடம் பற்றியும் சித்தம் சித்தம் சிவனே அப்படின்னு இருக்கிறார், கிடக்கிறார். இதை பற்றியும் பரபரப்பு, ஓட்டம், வேகம் எதுவும் இல்லாமல் இருக்கு. அவன் வந்தானா, யாரு, அலெக்சாண்டர். அவன் கிளம்பும்போது செலூக்கஸ் அங்கே அவருடைய குரு, அவன் பேர் என்ன, அரிஸ்டாட்டில், அவன் என்ன பண்ணானா, பாரதத்துக்கு போகிற நீ அங்கே இருக்கிற யாராவது ஒரு யோகி ஞானிய சாதுவை அழைச்சின்வா, அவர் நம்ம தேசத்துக்கு பெரிய சொத்தாக இருப்பார். இவன் தேடினான், யார் பஞ்சாபில் அங்கே அந்த ஒரு பகுதியை அவன் பிடிச்சிட்டான்ல, அப்போது சாது யாராவது இருக்காரா, ஞானி இருக்காரா, யோகி இருக்காரா. அவன் எதிர்பார்த்தது ஞானினா எல்லாம் தெரிந்தவன், எப்படி பளிச்சுன்னு இருப்பார் அப்படின்னு. பல இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பாறையில் ஒரு ஆள் படுத்திருக்கு, அப்படியே சும்மா தாடி வளர்த்து, அப்படியே உடையை பற்றி கவலைப்படாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் படுத்து. இவன் பக்கத்தில் போய் நிற்கிறான், அலெக்சாண்டர். அவன் அந்த சாது படுத்திருக்காரு, சூரியனுடைய வெளிச்சம் அவர் மேலே விழாமல் இவன் தடுக்கிறான். நான் வந்து உலகம் முழுக்க படையெடுத்து ஜெயித்தவன் வந்திருக்கேன், அலெக்சாண்டர் வந்திருக்கேன் அப்படின்னு. நீ யாரு, அதெல்லாம் விட்டு, எனக்கு நீ சூரியனுக்கு இடைஞ்சலா நீ நிற்கிற அப்படிங்க. அவன் பெரிய ஆளு அப்படின்னு சொன்னதுல மயங்கல, அவர் இவ்வளோ பெரிய ஆளு. நம்ம ஒரு ஆள் வந்தா உடனே அவரோட பக்கத்துல நிற்கணும், அவரோட செல்ஃபி எடுத்துக்கணும், அவர் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைக்கிறோம். பரபரப்பாயிடு, நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய ஆள் வந்துட்டேன். நான் ஒரு ஒரு மேடையில் அங்கே நரேந்திர மோடி வந்திருக்கிற ஒரு மேடையில், அவர் நம்ம ஆள் ஒருத்தர், பெரிய ஆள், தமிழ்நாடு இன்சார்ஜ் முழுக்க. அவர் என் முதல் ரோல அவருக்கு சீட்டு போடலை, முதல் ரோல், ரெண்டாவது ரோட போட்டாங்க. அவரு அந்த மேடையில் அவர் அவதிப்பட்டிருக்கார் பாருங்க, கஷ்டப்படுற, எப்படியாவது முதல் ரோல வந்து உட்காரணும், பரிதாபமா இருந்தது. இவரெல்லாம் பெரிய ஆளுன்னு நாம நினைக்கணும், அவர் பெரிய இது கொண்டவர், அவரோட போட்டோ எடுக்கிறார். அதனால வந்து இந்த பரபரப்பு இல்லாமல் அந்த சாது வந்து அரிஸ்டாட்டில், அவன் யாரு, அலெக்சாண்டர் வந்து நிற்கிறான், அவன் சொல்கிறான் எனக்கு சூரியனை நீ மறுக்கிற அப்படிங்கிறான். எதை பற்றிய கவலையும் பரபரப்பும் இல்லாமல் அரிஸ்டாட்டிலால அவனை அலெக்சாண்டரால் இதை புரிஞ்சுக்கவே முடியல. உலகத்தை நான் பிடிப்பேன் அப்படின்னு கிளம்பினான். நீ ஒன்று நீ பிடிச்சிருக்கியான்னு கேட்குறான் அந்த சாது. நீ உன் கட்டுப்பாட்டில் இருக்கியான்னு, உலகத்தை கட்டுப்படுத்தவன் கேள்வி, உன் கட்டுப்பாட்டில் நீ இருக்கியான்னு கேட்க. இது அவனுக்கு புரியலை. இதுக்கெல்லாம் அவன் ஜென்ம ஜென்மமாக இங்கே பிறக்கணும் பாருங்க, நான் இல்லைன்னா புரியாது.
அப்படி இந்த ஞானம் அவர் சொல்றாரு, ஞானிகள் இந்த மாதிரி தனக்குத்தானே ஹோமம் செய்து கொள்வார்கள், ஆத்மாவால் ஆத்மாவிற்கே ஹோமம் செய்வார்கள். தெய்வங்களுக்கு செய்யும்போது தெய்வம் வேற நாம் வேற, அவருக்கு நான் ஹோமம் செய்கிறேங்கிற எண்ணம் வரும். அப்படி இல்லாம இந்த யஜ்ஞங்கள். அடுத்தது ஸ்ரோத்ராதி நேந்திரியாங்க சத்யமாக சொல்லுவது, ஸ்ரோத்ர ஸ்பர்ஷ ஸ்ரோத்ர ஸ்பர்ஷ இதெல்லாம் வந்து நம்முடைய ஐந்து இந்திரியங்கள். ஸ்பர்ஷம் தொடுதல் இந்த தோளால், ஸ்ரோத்ர கேட்கல் பார்த்தல் ருசித்தல் நுகர்தல் இதெல்லாம் நம்முடைய ஐந்து ஞானேந்திரியங்கள். இந்த இந்திரியங்களுக்கு ஹோமம் பண்ணுவார் கட்டுப்பாடு என்ற அக்னியில். சம்யம் அப்படின்னா கட்டுப்பாடு, கட்டுப்பாடு அக்னிஷு அந்த அக்னியில இந்த இந்திரியங்களை மாட்டி எடுத்து ஹோமம் பண்ணுவார்கள். அடுத்தது சப்தாதீன் விஷயான்னு, இந்த இந்திரியங்களுக்கு தீனி, காதுக்கு தீனி என்ன, சப்தம். இதுக்கு தீனி, நாக்குக்கு தீனி என்ன, ருச்சி. இந்த கைக்கு தோலுக்கு தீனி என்ன, அந்த ஸ்பர்ஷ உணர்வு, இதெல்லாம் தீனி. இப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த தீனிக்கு பெரு விஷயங்கள், அந்த விஷயங்களுக்கு அவரை அதெல்லாம் அக்னி இந்திரியங்கள் அப்படிங்கிற அக்னியில விஷயங்களை ஹோமம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றோம். விஷயங்களை பொசுக்குவார். இப்போ இந்திரியங்களை பொசுக்குவது ஒண்ணு, எதுல கட்டுப்பாடுங்கிற அக்னியில இந்திரியங்கள் செயலற்று போக செய்வது, கண்ணை மூடிக்கொள்வது அப்படி. விஷயங்கள் மேல ஆர்வமே இல்லாத நிலையை உருவாக்கு, விஷயங்களை பொசுக்கி விடுவது. நான் இந்த அடுத்த அதை சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு சுவாமி விவேகானந்தர் அவர் வந்து ஒரு தடவை ராஜஸ்தான்ல ஆழ்வாருடைய ராஜா கிட்ட போயிருக்கும் போது அந்த ராஜா வந்து ஒரு ஸ்பெஷல் ரிசப்ஷன் இவருக்காக ஏற்பாடு பண்றார். அந்த ஸ்பெஷல் ரிசப்ஷன்ல ஒரு பெண் பாட்டு பாடி டான்ஸ் ஆடும், அவை நர்த்தகி, அந்த சபையுடைய டான்சர், அவை அதில் இருக்கணும். அப்போ சுவாமி விவேகானந்தர் அந்த ராஜாவுக்கு கெஸ்ட். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம்ல நான் போய் இளம் சன்னியாசி, அப்போ என்ன வயசு அவருக்கு, மொத்தமே அவர் வாழ்ந்தது 39 வயசு, அவர் 27-28 வயசுல அமெரிக்காவுக்கு போறார். அதுக்கு 6 வருஷம் முன்னாலேருந்து அவர் பரிவிராஜகனா தேசம் முழுக்க சுத்துறார். அந்த சமயத்துல 1892 டிசம்பர் 23 அன்னைக்கு அவர் அங்க கன்னியாகுமரிக்கு வந்து சேர்ந்த. கன்னியாகுமரி அதனால அதுக்கு முன்னால 86 நினைக்கிறேன், 1886 ராமகிருஷ்ண பரமஹம்சர் காலமான, அதுல இருந்து எடுத்து 92 வரைக்கும் அந்த பீரியட்ல இது மாதிரி சுத்திக்க நடந்த தேசம் முழுக்க. அப்படின்னா அவர் ஆரம்ப காலத்துல ராஜஸ்தான் போயிருக்கார், அந்த ராஜாவுடைய கெஸ்டா தங்கியிருக்க. அவருக்கு மனசுல என்ன வருது, இந்த மாதிரி சபையில இருக்கிற டான்ஸ், அந்த பெண்ணுடைய அங்க லாவண்யங்கள், அவள் டான்ஸ் ஆடும்போது அவளுடைய அங்கங்கள், அதெல்லாம் கண் முன்னால் இருக்கும். ஸோ நம்ம பிரம்மச்சாரிக்கு இது உகந்தது, நான் அங்க போகாம இருக்கிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறேன். அவருக்காகவே இது நடக்கிறது.
அவருக்காகவே இந்த ஸ்பெஷல் பார்ட்டி சபையில் ராஜா வச்சு அவன் அவனுக்கு தெரிந்ததுன்னு கொடுக்க முடியும். ஸ்பெஷல் கெஸ்டுக்கு ஸ்பெஷல் பார்ட்டி. இவர் போகாமல் இருக்கிறார். அப்போ அந்த பெண் ஒரு பாட்டு பாடுற, அந்த பாட்டு என்ன, நாம் இந்த மாதிரி ஒரு இரும்பு கம்பி, இரும்பு கம்பியை வந்து அவர் என்னது கத்தியில் இருக்கிற இரும்பு, அதே போல கடவுளுடைய கற்பூர தட்டில் இருக்கிற இரும்பு, ரெண்டுமே அந்த ஸ்பர்ஷமணி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லு, அதால தொட்ட உடனே ரெண்டுமே தங்கமாகும். ஸ்பர்ஷமணிக்கு இந்த பேதம் கிடையாது. இது கத்தியில இருக்கிற இரும்பு, இது கற்பூர தட்டு தெய்வ சேவையில் இருக்கிற இரும்பு, அது பேதமெல்லாம் கிடையாது. அதை பொறுத்தவரை இரும்பு அவ்வளவுதான். அந்த மாதிரி கங்கை சாக்கடை வந்து அதுல கலந்தாலும், யமுனை நதி வந்து கலந்தாலும், கங்கைக்கு பேதம் கிடையாது, ரெண்டையும் புனிதமாகும். அப்படி இறைவா நான் உன்னுடைய சந்நிதிக்கு வந்திருக்கேன், நீ எப்படி நான் எப்படிப்பட்டவள், அது உனக்கு நீ பேதம் வைப்பது சரியா அப்படின்னு மனசு உருகி பாடுற. இவர் ரூம்ல உட்கார்ந்துருக்கிற விவேகானந்தருக்கு இது கேட்க உடனே எழுந்து வந்துடுற சபை. இப்போ அவர் முதல்ல செய்யணும்னு நினைச்சது என்ன, இந்திரியங்களே பொசுக்கள் கட்டுப்பாடு என்ற அக்னி. அவர் ரெண்டாவதா செய்தது என்ன, விஷயங்களை பொசுக்கள். அவளுடைய டான்ஸ் மற்ற அவையினருக்கு எப்படி கட்டப்பரு பார்வை என்ன பண்றது தெரியாது. அவளுடைய அங்க லாவண்யங்கள் எல்லாம் மற்றவர்கள் பார்வையிட என்ன ஒரு விகாரத்தை உருவாக்குறது தெரியாது. ஆனா இவருக்கு அதை பற்றி ஆர்வம் இல்லாம ஒரு அந்த உறவே, அந்த ஜீவனோட உறவு, அந்த ஆத்மாவோட உறவு. ஆத்மாவுக்கு ஆண் பெண் கிடையாது, இளமை வயசு வயோதிகம் கிடையாது, அழகு அருவறுப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஆத்மாவோட அப்போ விஷயங்கள் இவர் மனசை பாதிக்கும், இவர் கண்ணை பாதிக்கும். அதுதான் இந்த ஹோமத்துல சொல்ற ஸ்ரோத்ராதி நீந்திரியாண்ய சம்யமாக கட்டுப்பாடு என்ற அக்னியில் இந்த இந்திரியங்களை பொசுக்கி ஹோமம் செய்கின்றனர் ஒரு சிலர். சப்தாதீன் விஷயான் இந்திரியாக்னி சொல்லுவது இந்திரியங்கள் என்ற அக்னியில் விஷயங்களையே பொசுக்கி ஹோமம் செய்கிறார்கள் ஒரு சிலர். அப்படி அவர் அடுத்த ஹோமத்தை சொல்றார். அப்புறம் அதனால தான் நம்ம வந்து அதனால நம்ம வந்து நானெல்லாம் ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டேன், சுத்தி எல்லாம் நான் பாட்டுக்கு டாஸ்மாக் கடையில் போய் உட்காருவேன், அவர்கள் அந்த இடத்து சூழ்நிலை எனக்கு என்னை ஊக்கப்படுத்தி விடாது, டெம்ப்ட் பண்ணாது, நான் இந்த பழக்கத்துக்கு அடிமை ஆக மாட்டேன், நான் வேசிகள் மத்தியில் வேசிகள் கூடாரத்துலேயே போயிருப்பேன், என்னை ஒன்றும் பண்ணாது அப்படிலாம் தன்னைத்தானே பரீட்சை பார்க்கக்கூடாது. முடிந்தா முதல் வகைதான் சரி வேண்டாம், ஆபத்து விளக்கு வரும்போது ரெண்டாவது வகை இருக்கு. அப்படி ரெண்டு ஹோமங்களை பற்றி சொல்ற. அடுத்தது சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பல் ஆத்மசம்யம் யோகாகணும் ஜுஹ்வதி ஞானதீபிதே. அப்போ ஆத்மசம்யம யோகம் அப்படிங்கிற அக்னியில இந்திரியங்கள் பிராணங்கள் எல்லாத்தையும் ஆகுதி ஆக்கிறார். ஆத்ம சம்யம ஸ்வயக்கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிற ஹோமத்துல அக்னியில இது எல்லாத்தையும் பொசுக்கி விடுற. அவரும் சாப்பிட்றார், அவரும் பார்க்கிறார், நம்மளை விட அவருடைய இந்திரியங்கள்லாம் பவர்ஃபுல். ஆனா அவருக்கு அதை பத்தி ருச்சி இல்லை, நாக்கை வளர்த்து விடுறது இல்லை, நாக்கு அலைய விடுறதில்லை விஷயங்களுக்கு பின்னால், கண்ணு பார்வை அலைவதில்லை,
அப்படி அவர் அந்த ஹோமத்தில் ஈடுபடல அப்படின்னு சொல்றார். அடுத்தது திரவிய யஜ்ஞா தப்போ யஜ்ஞா யோக யஜ்ஞா சதா பரி சுவாத்தியாய ஞான யஜ்ஞா சேத்தே சம்சித புத்தா. இதுல ஒரு அஞ்சு வகை ஹோமங்களை சொல்ற. திரவிய யஜ்யம், இந்த பணத்தினால திரவியத்தினால பொருட்களை அக்னியில போட்டு செய்யற யஜ்யங்கள், இணைய ஊர்த்தி சமித்துகளை போட்டு செய்யற யஜ்யம் திரவிய யஜ்யம். தப்போ யஜ்யம் தபஸ் என்ற யஜ்யம், தபஸ் ஒரு வகை யஜ்யம். யஜ்யம்னா என்ன? சாக்ரிஃபைஸ், தியாகம். அதுல அடிப்படை தியாகம் தான். இலக்கணம், இலக்கணம். அப்புறம் பொது நலனுக்காக இழக்கணும், உலக நன்மைக்காக இழக்கணும், பரமாத்மனுக்காக இழக்கணும். தபஸ் ஸ்வய தன்னுடைய குழந்தை பெறுவதற்கு கல்கி பகவான் ஹோமம் பண்ணுங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஹோமம் பண்ணுங்க சிவசங்கர் பாபா, அதெல்லாம் பக்வாஸ், அதெல்லாம் வெற்று. அதுல பொது நலன் இருக்கும், உலக நலன். உலக நன்மைக்காக எனக்கு சத்தான ஒரு குழந்தை வேணும், அது அது பொது பொது நலன் ஆக முடியும். அதுக்கு பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து விரதம் இருந்து அப்புறம் அந்த பெண்ணோட சேர்ந்து அது சரி, அதுல உலக நன்மை இருக்கணும், அதுல தியாகம் இருக்கும். அப்போ அந்த தபஸ், தப்போ யஜ்யம், திரவிய யஜ்யா, தப்போ யஜ்யா, யோக யஜ்யம். யோக யஜ்யம், யோகத்துல என்ன? மனசை தியானத்துல ஈடுபடுத்தி, மனசை கட்டுப்படுத்தி, சமநிலையை ஏற்படுத்தி, புத்தியுடைய சமநிலையை ஏற்படுத்தி, அந்த எல்லா முயற்சியும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சிகள் யோக யஜ்யம். அதை தவிர ஞான யஜ்யம் என்ன? இப்ப நீங்க சொன்னீங்க ஞானத்துடைய விளக்கம், ஞானத்துடைய சர்ச்சை, பரஸ்பரம் ஞானத்தை பேசுதல், இதெல்லாம் ஞான யஜ்யம். அப்புறம் யோக யஜ்ஞாஸ்ததாபரே சுவாத்தியாயம், சுவாத்தியாயம் உயர்ந்த கருத்துக்களை படித்தல், அத்தியனம் செய்தல், ஸ்டடி பண்ணுதல். டெய்லி ஒரு நாள் இல்லை, டெய்லி 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 படுக்கிறதுக்கு முன்னால், சாமி ரூம்ல வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அரை மணி நேரம் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் படித்துட்டு அப்புறம் நம்முடைய உலக காரியங்களை ஆரம்பிக்கணும். சுவாத்தியாயம். சமீபத்துல நான் ஈரோடு போயிருந்தேன், ஒரு போன பத்து நாள் முன்னாள். ஈரோட்ல நம்ம குடும்பம் ஒண்ணு, அவர் வீட்டில் மூணு பேர் அண்ணன், மூணு பேர், அவருடைய மனைவி மூணு பேர், அப்பா அம்மா, குழந்தைகளும் ஒரு ஆறு ஏழு பேர். அப்படி எல்லோரும் சேர்ந்து டெய்லி டெய்லினா டெய்லி போன குரு பூஜாவில், குரு வியாச பௌர்ணமியில நான் சொன்னதாக அவர் சொல்ற, இந்த மாதிரி டெய்லி ஏதாவது படிக்கோ அப்படின்னு. அதில் அவன் பிடிச்சுட்டான், டெய்லி படிக்கணும் இந்த அமிர்த கலசம் கீதை, அதை படிப்போம். அடுத்தது ராமாயணத்தை படித்தோம், அப்புறம் மகாபாரதம் படிச்சுட்டு இருக்கோம். ஒரு வருஷம் முடிஞ்சிட்டு நீங்க வாங்கன்னு சொன்னோம், நான் போயிருந்தேன். அன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்துருந்தேன், எல்லாரும் ஒரு நாள் தவறாம, ஒரு நாள் கூட தவறும், மிஸ் ஆகல. ஒரு சில சமயம் பெண்களுக்கெல்லாம் அந்த சமையலறையில வேலை முடியாது, அதனால கொஞ்சம் லேட் ஆகும். அலுப்பு வந்து ஒரு மருமகள் நான் இன்னைக்கு வரல உள்ள உட்காந்து அப்படின்லாம் ஒன்றும் நடக்கும். 100% அட்டெண்டன்ஸோட ஒரு நாள் தவறாம 365 நாளும் நடக்கும். இதுதான் சுவாத்தியாயம், இது ஒரு யஜ்யம் ஹோமம். இது சுவாத்தியாயம், ஞான யஜ்யம், படித்தல், கேட்டல், சர்ச்சை செய்தல், பரஸ்பரம் யானையும். அப்புறம் ஞான யஜ்ஞாச்சே
என்னது திரவிய ஜான அப்புறம் சுவாத்தியாய ஜான யதயசம்சிதம் கிருதா. இப்படி முயற்சிகள் செய்பவர் சில சம்சித விரதங்கள், இந்த 18 நாள் சாப்பிடாம இருக்கிறது, தண்ணீர் குடிக்காம இருக்கிறது, மௌன விரதம் இருக்கு, இப்படி சில கட்டுப்பாடுகள், சாத்துர்மாசிய விரதம் இருக்கு, கட்டுப்பாடுகள் விதித்து விரதங்கள் இருக்கு. இதெல்லாம் அவர் சொல்ற, இதெல்லாம் யஜ்யங்கள், ஹோமங்கள். அடுத்தது சொல்லும் போது அப்பானே ஜிவதி பிராணம் பிராணிபானம் பத்தாபரே பிராணாபான கதீருத்தா பிராணாயாமம் பிராணாயாமம் மூச்சிழுத்தல், மூச்சை விடுதலே ஹோமம். மூச்சிழுக்கக்கூடிய மூச்சில இருக்கிற பிராணவாயு தான் ஆகுதி, உள்ள இருக்கிற லங்ஸ்ல இருக்கிற அப்பானவாயு தான் அக்னி. அந்த அப்பானவாயுல இந்த பிராணவாயு போய் கலந்து அதுல அழிந்து போறது. அப்படியே வெளியில வரக்கூடிய மூச்சு அதுல அதே போல அப்பானவாயு பிராணவாயுல வெளியில காற்று மண்டலத்துல இருக்கிற பிராணவாயு அதுல போய் இந்த அப்பானவாயு நம்மகிட்ட வெளியேறு, அது ஹோமமாறு. அப்படி இந்த பிராணம மூச்சு இழுப்பது விடுதலே ஒரு ஹோமமா இருக்கு அப்படின்னு சொல்ற. அடுத்தது அப்புறம் நியத்தாகாரம், நியத்தாகாரா ரொம்ப முக்கியமான விஷயம். நியத்த ஆகாரம், உபவாசம் இருத்தல் முக்கியமில்லை, உபவாசம் இருக்கணும். எதுக்காக? மிதாகாரி ஆவதற்கு. மிதாகாரி நியதாகாரி சாப்பிடாமல் இருக்கணும். ஆனா சாப்பிடாமல் இருப்பதே நோக்கம் இல்லை. எவ்வளவு நாள் இருக்க முடியும்? 1 நாள், 2 நாள், 5 நாள் இருக்க முடியும். ஏதோ ஒண்ணு சாப்பிட்டாகணும். ஆனா சாப்பிடாமல் இருப்பதே மினிமம் சாப்பிடற ஒரு சுபாவத்தை உருவாக்கி கொள்ள, உபவாசம் இருப்பது அளந்து சாப்பிடக்கூடிய ஒரு தன்மையை பார்வையை உருவாக்கி கொள்றதுக்குதான் உபவாசம் இருக்கு. அளந்து சாப்பிடும். நண்பர்களோட இருந்தேன்னு நிறைய கட்டக்கூடாது. சந்தோஷம் இருந்ததுன்னு நிறைய சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு ராத்திரி முழுக்க இறைய விழுங்கின மலைப்பாம்பு மாதிரி மூச்சு தசு புசுன்னு மூச்சு விட்டுட்டு திணறக்கூடாது. சுய நினைவோடு சாப்பிடணும், அளந்து சாப்பிடணும். எவ்வளவு தேவையோ அவ்வளவோட நிற்கணும். கணக்கிட்டு எது சரியோ அதை மட்டும் சாப்பிடணும். ஆர்வமா ருச்சியா இருக்கு அப்படின்னு கண்டதை சாப்பிடக்கூடாது. நியத்தாகாராக, ஏன்னா இந்த ஆகாரம் உள்ள போய் அந்த ஜடராகினியில போயிட்டு புசுங்கி எனர்ஜியா மாறுது. அப்போ அந்த ஆகாரம் செய்வதே ஒரு ஹோமம் அப்படி சொல்ற. அந்த மாதிரி இந்த பல வகையான ஹோமங்களை செய்துவிட்டு அதனுடைய மிச்சத்தை நாம் சுகத்துல போகம் செய்யணும், அனுபவிக்கணும். மிச்சத்தை சோ நம்முடைய வாழ்க்கையே ஒரு வேள்வியா ஹோமமாக மாறும். சாக்ரிஃபிஷியல் லைஃப், வேள்வி, வாழ்வே வேள்வி. எந்நேரமும் 24 மணி நேரமும் எவ்வளவு ஒன்று கடைசி மூச்சு வரைக்கும் ஹோமமாக மாறும். தன்னைத்தானே ஹோமமாக்கினார் அந்த ததீச்சி. முதுகெலும்பால அந்த விருத்ராசனனை கொல்லணும் அப்படின்னு செய்தி கேட்ட உடனே தன்னுடைய உடம்ப அக்னியில போட்டு என்னுடைய முதுகெலும்பு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டார். அது சரி, ஆனா மூச்சு உயிர் வாழும் போதே மூச்சு பேசக்கூடிய பேச்சு, சாப்பிடக்கூடிய சாப்பாடு, செய்யக்கூடிய செயல்கள், பார்வை, மனப்பான்மை, ஆட்டிடியூட் எல்லாம் வந்து பிரம்ம கருத்தோட, பரமாத்மா கருத்தோட, உலக நன்மைங்கிற கருத்தோட இணைந்து
அப்ப அவனுக்காக ஓடும் பிராணன் அப்படின்னு அவர் சொல்றார் பாருங்க. மச்சித்த மக்கத பிராணா, அப்படி ஒரு வாழ்க்கை, வாழ்க்கையே வேள்வியாக மாறும், அப்படி ஒரு வேள்வியாக்கணும் அப்படின்னு சொல்ற. யஜ்ஞசிஷ்டாசின சந்தோஷம் உச்சந்தே சர்வகேதி, அவருடைய எல்லா பாவங்களும் அழிந்து விடும். ஏவம் மகுவிதா, இப்படிப்பட்ட பலவித ஹோமங்களை யாரு வேதங்கள் எல்லாம் சொல்லிட்டு பிரம்மணோ முக்கியம், அவர் யார் இதெல்லாம் அறிந்து வாழறாரோ கடைபிடிக்கிறாரோ அவர் மோட்சத்தை அடைகிறார். அதுக்கப்புறம் கிரேட் சொல்றார், திரவிய யஜ்ஞத்தை விட ஸ்ரேயா திரவிய மயாதி ஞான யஜ்ஞம் பரது, ஞான யஜ்ஞம் உயர்ந்தது. ஞான யஜ்ஞத்துல எல்லாம் பொசுங்கி விடுகிறது அப்படிங்கிறார். எதைதான் ஸ்ரீ சமித்தோக்னி பிரசாத் கொடுத்தே எழுதுன, எப்படி அக்னியில எல்லாம் எடுத்து சாம்பல் ஆடிக்கி விடுறதோ அப்படி ஞானாக்னி தண்டகர்மானந்தமா அப்படி பண்ணி தம்புதா. ஞானம் என்ற அக்னியில் எல்லா கர்ம வினைகள் கர்ம பந்தங்கள் எல்லாம் பொசுங்கி விடுகின்றன அப்படின்னு சொல்ற. அதை நீ அடையிறது எப்படி? அதுக்கு குருவிடம் சென்று அவருடைய காலடியில உட்கார்ந்து அவருக்கு சேவை செய்து அவருக்கு நமஸ்காரம் செய்து, காலடியில உட்காரணும், நமஸ்காரம் செய்யணும், சேவைகள் செய்யணும். அடுத்தது கேள்விகள் கேட்கணும், கேள்விகள் கேட்கணும். நம்மளை கேள்வி கேட்க விடாம தடுப்பதே அகங்கார், என்னை பத்தி என்ன நினைப்பாரு அப்படின்னு. அதனால கேள்விகள் கேட்கணும். இந்து தர்மம் கேள்வி கேட்க என்கரேஜ் பண்றது. கேள்வி கேட்டவனுக்கு சாட்டையடி, கேள்வி கேட்டவனுடைய தலை துண்டிக்கப்படும், கண்ணு நோண்டப்படும், அதெல்லாம் கிடையாது. கேள்வி கேட்கலாம், கேட்கணும், ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னான். சோ முதல்ல சமர்ப்பணம், நமஸ்காரம் பண்ணணும். அடுத்தது சேவை, தொண்டு செய்யணும், காலை பிடிச்சு விடணும், கையை பிடிச்சு விடணும், துணி துவச்சு விடணும், கையை கொடுத்து தோளில் தாங்கி அழைச்சிட்டு போகணும் நடைக்கு. என்ன சேவை தேவையோ அதெல்லாம் செய்யும். மூணாவது கேள்விகள் கேட்கணும். 20-34 தத்வித்தி பிரண்பாதேன பரிப்பிரஷ்னின சேவையா உபதேசந்தி ஞானம். அப்போ அவர் உபதேசமாக கொடுக்கக்கூடிய ஞானத்தை பெற வேண்டும், கிரகித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற. சோ இந்த ஞானம் நமக்கு எல்லா வகையிலையும் எல்லா விஷயத்தையும் பொசுக்கி விடக்கூடியது, கர்ம பந்தங்களை பொசுக்கி விடக்கூடியது. யஜ்ஞாத்வான புனர்மோகம் ஏவம் வியாசசிப்பான் ஏன பூதானிய சேஷேனே திரக்ஷியோகி. அப்போ அப்படி ஞானத்தை பெற்றவன் அவன் மனசுல குழப்பம் உண்டாவதில்லை, எல்லா உயிர்களிலும் தன்னையே காண்கிறான். சச்சிதானந்த பரமாத்மாவில் என் எல்லா உயிர்களிலும் பரமாத்மனை காண்கிறான். யாரு? ஞான யஜ்ஞம் செய்தவன் அப்படின்னு சொல்ற. அடுத்தது நான் பாஸ்டா முடிக்கிறேன், நேரமா சேர்த்தினால் எதைதான்சி சமித்தோக்னி பஸ்பசாத் சொன்னேன், எப்படி சமித்து எல்லா சமித்து சோறு நெய் எல்லாத்தையும் சாம்பலாக அக்னி மாற்றுகிறதோ அப்படி எல்லா கர்மத்தையும் இந்த ஞான அக்னி, அக்னி ஞானாக்னி என்ற அக்னி பொசுக்கி விடுகிறது, சமமாகிறது. நகி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்தியதே, ஞானத்தை போல பவித்திரமானது உலகத்துல வேற எதுவும் கிடையாது. நாலெட் இஸ் சுப்ரீம். உலகத்துல ஞானத்திற்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. அந்த ஞானத்தை பேட்டன்ட் பண்றேன், காப்பிரைட் பண்றேன், இது எனக்கு சொந்தம் அப்படின்னு அதுல பணம் சம்பாதிக்க முயற்சி பண்றது எவ்வளவு பெரிய ஒரு அறியாமை. ஞானம் உலகத்திற்கே சொந்தம்,
எல்லோருக்கும் சொந்தம். தத்ஸ்வயம் யோகசம் சித்த காலே நாத்மனி நித்தி. அந்த ஞானம் தனக்குள்ளிருந்து கிடப்பது, தனக்குள்ளிருந்து பிறக்கிறது. சரி, உடனே ஒரு கேள்வி வருது, எல்லோருக்கும் சொந்தம்னு சொன்னா நம்ம வந்து ஒரு சிலர்லாம் நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரெல்லாம் ஒதுக்கி வச்சோமே அப்படின்னு சில பேருக்கு தர்க்கமாக கேள்வி. அப்படி ஒதுக்கி வச்சோமாங்கிறதே ஒரு கேள்வி. பிரச்சாரம் பண்ணியிருக்கான், வெறுப்பை ஏற்படுத்த, ஆனால் அது உண்மையா? த பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு ஒரு புஸ்தகம் முடித்தா படிங்க. அவர் தர்மபால் அப்படின்னு ஒரு பெரியவர், நல்ல தடியான புஸ்தகம். 1750 1850 வெள்ளக்கார வரத்துக்கு முன்னால வந்த புதுசுல நம்ம தேசத்துல கிராமங்கள்ல தமிழ்நாடு வங்காளம் மகாராஷ்டிரா மூணு மாநிலத்தை எடுத்து படிச்சிருக்கோம். கிராமங்கள்ல வித்யா குருகுலங்கள் படிப்பு திண்ணை பள்ளிக்கூடங்கள் எந்த நிலையில எவ்வளவு இருந்தது, அதில் யார் மாணவனாக இருந்தால் யார் ஆசிரியராக இருந்தா அப்படின்னா அவர் ஆராய்ச்சிகள் செய்து கண்டுபிடித்து பழைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து அதெல்லாத்தையும் அழித்து இவன் வேலை கொடுக்குறேவான்னு சொல்லி மக்களே இந்த கல்வியை கொண்டு வந்து நம்மளை எல்லாரையும் மூளையை அப்படியே கழற்றி எடுத்துன்னு போயிடும். மக்களே கல்வி அறிவில்லாத ஜீவன்களை உருவாக்க, மக்களே கல்வி அறிவில்லாத ஜீவன். ஆனா அப்ப எப்படி இருந்தது அப்படின்னு, சரி சிலருக்கு ஆர்வம் இல்லை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, சிலர்களுக்கு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆழமா விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கே ஆர்வம் இல்லை. எல்லோருக்கும் இருக்காது, எல்லோருக்கும் இருக்கா? பாருங்க நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, இப்போ இந்த விஷயம் கேட்க 4 பேர் என்ன சேர்த்து, அப்போ 4 பேர் வந்திருக்கும். நான் 25-22 பேர் இருக்கிற இடத்துல அவ்வளவுதான் ஆர்வம். ஸ்லோகம் படிச்சு புண்ணியம் கிடைச்சு, ஸ்லோகத்தை சொன்னாலே புண்ணியம் கிடைச்சிடும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், அந்த லெவல்ல தான் நம்ம இருக்கோம். இதை தாண்டி போகணும், ஆழத்துக்கு போய் சேரணும், அந்த ஆசை ஆர்வம் கிடையாது. அப்படி இருக்கிறவர்களுக்கு நம்ம திணிக்கவா முடியும் கல்வியை? அந்த மாதிரி ஆப்பிரிக்காவில் நான் இதை பார்த்தேன். உலகம் முழுக்க இருந்து ஆப்பிரிக்காவில் அடிமைகளாக தொழிலாளிகளாக போனவர்கள் எல்லாம் தற்கொலை பண்ணிட்டாங்க. வெள்ளக்காரனோட சுகமாக இருக்க முயற்சி பண்ணி கலப்பினத்தை உருவாக்கினாங்க. ஆனால் நம்ம தேசத்துலேருந்து போன அதிகமான பேர் ஹரிஜனங்கள், ஆனாலும் கூட அவர்கள் தற்கொலையும் பண்ணிக்கல, அவர்கள் அங்கே நல்லபடி வாழ்ந்து இங்கே ரொம்ப நல்ல நிலையில் இருக்காங்க. ரொம்ப நல்ல நிலை. என்ன காரணம்? அங்கெங்கிருந்த வயசானவர் யாரோ ஒரு செய்யுள் தெரியும், ஒரு தேவாரம் தெரியும், ஒரு ராமாயண பாட்டு தெரியும், துளசி ராமாயணம், அதை சொல்லி கூட்டத்தை உட்கார வச்சு ராத்திரி 10:30-11 ராமனுடைய கதையை சொல்லி கஷ்டப்படுவோம், அவன் 14 வருஷம் காட்டுல கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம மக்களுடைய மன உறுதி. பாருங்க, உலகத்தை சவுத் ஆப்பிரிக்கால நம்ம தேசத்து அடிமை கூலிகள் கட்டி வைத்த கோயில்கள் 150 வருஷம் பழைய கோயில்கள் இருக்கு. நம்ம தேசத்து அடிமை கூலிகள் செய்த ஆரம்பித்த பள்ளிக்கூடங்கள் 110 வருஷம் 100 வருஷம் 120 வருஷம் பள்ளிக்கூடங்கள் இருக்கு. வேற எந்த சமுதாயமும் செய்யலை. இதுதான் நம்ம ஹரிஜனங்கள்ல கூட அந்த ஞான தாகம் இருக்கு. நம்ம தேச இந்து தர்மத்துடைய விசேஷம் பவித்திரமானது அப்படிங்கிற ஞானம், பவித்திரமானது ஸ்ரத்தையுள்ளவனுக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைத்தால் பரமசாந்தி பரமசுகம் கிடைக்கும். ஸ்ரத்தையுள்ளவனுக்கு ஞானம் கிடைக்கும்ங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க சொல்லி நான் கேட்டு எனக்கு கிடைக்காது, நான் சொல்லி நீங்க கேட்டு கிடைக்காது, புஸ்தகத்தை படித்து கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? மனசு உள்ள இருக்கிற ஸ்ரத்தையால கிடைக்கும். படிக்காதவனுக்கு கிடைக்கும் அந்த ஸ்ரத்தை இருந்தா.
நான் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கதை நாளைக்கு ஞாபகப்படுத்துறேன், நான் அதை சொல்றேன். அந்த கதையை நம்முடைய ரெகுலர் கீத கிளாஸ் லாட்டு மகாராஜ் அவரை பத்தி சொல்லுவேன். ராமகிருஷ்ணமரர் ஸ்ரத்தை இருந்தால் அறியாத மூடன் கூட எப்படி ஞானியா மாறுவார். கல்யாண் அப்படிங்கிற சிஷ்யன் சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யன், அதே போல காளிதாசர் எப்படி ஊமையா இருந்த முட்டாளா இருந்த ஒருத்தன் எப்படி பெரிய கவிஞான மாறினான். அப்படி அந்த மாதிரி ஸ்ரத்தை ஸ்ரத்தாவான் லபத்தை ஞானம் தற்கொலை செய்யும். அக்னிஷ்டா அஸ்ரத்தான ஸ்ரத்தை இல்லாதவன் அந்த அஞ்ஞானிக்கு, சந்தேகங்கள் கொண்ட அஞ்ஞானிக்கு அவன் அழிந்து போகிறான். ஸ்ரத்தை இல்லாதவன் சந்தேகங்கள் கொண்டவன், இதெல்லாம் அவன் அழிந்து போகிறான். அக்னிஷ்டா அஸ்ரத்தான சம்சயாத்மா வினஷ்யதி. அவருக்கு இந்த உலகத்துல அந்த உலகத்துல சுகம் விடு, இந்த உலகத்திலேயே அவருக்கு சுகம் கிடையாது. அப்போ அந்த உலகத்துல எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அதனால யோக சந்நியஸ்த கர்மானம் ஞான சச்சின்ன சச்சியம் ஆத்மம் தன்ன கர்மாணி விவர்ஜந்தி தனே தஸ்மாத ஞான சம்பூதம் நிஸ்தம் ஞானாத். அதாவது ஞானம் என்ற வாளை கொண்டு இந்த அஞ்ஞானம் என்ற அதை அறுத்து தள்ளு, அறுத்து விட்டு எழுந்துரு. ஆத்திஷ்டோ திஷ்ட பார் உத்திஷ்ட பரதனே பாரத வம்சத்தை சார்ந்தவனே எழுந்துருடா. அஞ்ஞான என்ற விருட்சத்தை ஞானம் என்ற வாளால் அறுத்து விடு. தஸ்மாத ஞான சம்பூத விருத்தம் ஞானாசனாத்மம் சித்வைனம் சம்சயம் யோ சந்தேகங்களை கொன்றுவிடு வாழா ஞானம் என்றும் வாழா. ஐயம் தோ ஐயம் என்ன ஐயம் ஐயன் தோனு வீடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடுவார். ஐயங்கள் சந்தேகங்கள் அழிந்து விட வேண்டும். புலை அச்சம் போயொழிதல் வேண்டும். அச்சம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு பாரதியார் பாடு. ஐயம் தீர்ந்து விட வேண்டும், புலை அச்சம் போயொழிதல் வேண்டும் அப்படின்னு பாடுவார். அதனால ஐயங்கள் அதை அழித்து விடுகிற ஞானம் என்ற அக்னியால், ஞானம் என்ற வாளால் வெட்டி ஒழித்து விடு ஐயங்களை சந்தேகங்களை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்படி இந்த நாலாவது அத்தியாயம் இரண்டாவது இந்த 24வது ஸ்லோகத்தில் இந்த ஹோமத்தை பற்றி பேச்சு. ஹோமம் என்ற அந்த சடங்கை பற்றி பேசுல, அதுவும் ஒரு ஹோமம். என்னுடையதில்லை 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 நாமம 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 அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்றதுனால ஏற்படுற ஒரு தாக்கம், அது ஒரு ஹோமந்தான். ஆனா அதை தவிர எத்தனை வகையான ஹோமங்களை அவர் சொல்ற, அதுதான் இன்றைக்கு இந்த இந்த 4வது அத்தியாயத்து. நம்ம டைம் கிடைக்க கிடைக்க அப்பப்போ வேற விஷயங்களையும் புரிந்து கொள்வோம், படிப்போம், சிந்தனை பண்ணுவோம், பேசுவோம். சரி, நம்ம வந்து முடிக்கலாம். 6:30 ஆயிடுச்சு. எல்லோருக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம். 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 நன்றி ஐயா. நமஸ்காரம். நன்றி, ரொம்ப நன்றி.